எங்கள் ஓய்வு நாள் மூலம் மீண்டும் ஒரு அழகான கதை எடுத்துக்கிட்டு உங்களை சந்திக்க நாங்கள் வந்திருக்கோம். இன்னைக்கும் பல நிகழ்ச்சிகள் இருக்கு, அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னால நாங்க வழக்கம் என்ன செய்வோம்? ஆமா, ஜெபம் செய்வோம். அப்ப வாங்க என்னோட சேர்ந்து ஜெபம் செய்யலாம். அன்பான இயேசப்பா, இந்த அருமையான நாளை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி. இந்த சிறுவர் எங்கள் ஓய்வு நாள் மூலம் இணைந்திருக்க ஒவ்வொரு நண்பர்களையும் ஒரு கருத்துல ஒப்படைக்கின்றேன். அதே போல இந்த நிகழ்ச்சியை முழுமையாக ஒரு கருத்துல ஒப்படைக்கின்றேன். நீங்களே வழிநடத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமேன். இயேசுவானவர் 5000 பேருக்கு உணவளித்தல். இவர்தான் இயேசப்பா. வணக்கம். அவர் தேவனின் குமாரனை போல உலகத்தின் மீட்பரும் ஆவார். பூமியில் இருக்கும் போது அவர் தேவனின் அன்பை பற்றி ஜனங்களுக்கு கற்பித்தார்.
அற்புதங்கள் ஏராளமும் செய்தார். வியாதி உற்றவர்களை சுகமாக்கினார். இப்போ எனக்கு சுகம் அம்மா. அவர் செய்த அற்புதங்களையும் சுகமாக்குதலையும் கண்ட ஜனங்கள் எந்நேரமும் அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள். ஏசப்பா இருக்கும் இடத்தில் ஜனங்கள் ஒன்று கூடவும் ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு நாள் இப்படி கூடியிருந்த ஜனங்களில் பெண்களும் குழந்தைகளையும் தவிர ஆண்கள் மாத்திரம் 5000 பேர் இருந்தார்கள். ஏசப்பா பிலிப்பியிடம் கேட்டார், இவர்கள் அனைவருக்கும் உணவிக்க அப்பம் எங்கே வாங்க முடியும்? தெரியுமா, அவர் பிலிப்பை சோதித்து பார்க்கத்தான் அப்படி கேட்டார். பிலிப்பு கூறினார், நாங்கள் வருடம் முழுவதும் உழைத்தாலும் அவ்வளவு பணம் எங்களால் திரட்ட முடியாது. அப்போது அந்திரேயா கூறினார், சிறுவன் ஒருவனிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளது. ஆனாலும் இவ்வளவு பெரிய ஜனங்களுக்கு அதை வைத்து என்ன செய்ய முடியும்? ஏசப்பா கூறினார், அனைவரையும் உட்கார சொல்லுங்கள். ஏசப்பா அந்த அப்பங்களை எடுத்து தேவனுக்கு நன்றி கூறி அதை ஜனங்களுக்கு பகிர்ந்தார். பிறகு மீன்களையும் அவ்வாறே செய்தார். இதை எடுத்துக் கொள்ளுங்கள். அனைவரும் போதுமான அளவு உணவு உண்டார்கள். இன்னும் சில வேண்டுமா? இல்லை, எனக்கு போதுமானது, நன்றி. எல்லோரும் சாப்பிட்டதற்கு பிறகு ஏசப்பா தனது சீஷர்களுக்கு கூறினார், இப்போது எதையும் வீணாகாத படிக்கு எஞ்சியவற்றை சேகரிக்கவும். சரி ஆண்டவரே. சீஷர்கள் மிகுதியான துணிக்கைகளை 12 கூடைகளுக்கு நிரம்பெடுத்தார்கள். இதுதான் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு உணவளித்ததற்கு பிறகு மிகுதியானவைகள். வணக்கம் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு கதை எப்படி இருந்துச்சு? நான் நினைக்கிறேன் இன்னைக்கு ஏசப்பா அந்த நிறைய ஜனங்களுக்கு எப்படி அப்பத்தா போஷித்தாருன்னு சொல்லி நீங்க அறிஞ்சிருப்பீங்கன்னு ஆசையா பாத்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த கதையில 5 அப்பமும் 2 மீனும் தான் அவங்க கிட்ட இருந்துச்சு. இது சில நேரம் 2 பேத்துக்கு கூட பத்தாம இருந்திருக்கலாம். ஆனா ஏசப்பா இந்த சாப்பாடை எடுத்து 5000 ஆண்கள் சாப்பிடுறதுக்கு போஷித்தாரு. இந்த சம்பவத்தை தான் நாங்க அற்புதம்னு சொல்லறோம். சரி, இப்ப சொல்லுங்க குட்டீஸ், ஏசப்பாட சீஷருக்கு அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்தது யாரு? உங்களை போல ஒரு சின்ன தம்பி தான். சில நேரம் அவங்களோட அம்மா அந்த தம்பிக்கு கொடுத்த பக சாப்பாடை கூட இருந்திருக்கலாம். அந்த தம்பிக்கு தெரிஞ்சிருந்துச்சு அந்த சாப்பாடு நிறைய ஜனங்களுக்கு சாப்பிடுறதுக்கு பத்தாதுன்னு. ஆனாலும் அவர் தனியா அந்த சாப்பாடு சாப்பிட்டு இருந்தா இன்னைக்கு இந்த அற்புதத்தை பத்தி நாங்க பேசிருக்க கூட முடியாது. என்ன குட்டீஸ்? அந்த தம்பி சின்னவரா இருந்தாலும் ஏசப்பா மேல பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாரு. அதனால தான் அவர்கிட்ட இருந்த சின்ன சாப்பாடை கூட ஏசப்பாட சீசருக்கு கொடுத்தாரு. அப்புறமா என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும் தானே குட்டீஸ். சரி, இப்போ சிறுவர் எங்கள் ஓய்வு நாளை பாத்துக்கிட்டு இருக்கிற எல்லா தம்பி தங்கச்சிகளுக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்ல போறேன். நல்லா கேட்டுக்கிட்டு இருங்க. எங்க எல்லாருக்குமே எல்லாமே இருக்கிறது இல்ல குட்டீஸ். ஆனா ஏதோ ஒரு நல்ல விஷயம் நம்ம வாழ்க்கையில இருக்குது. அந்த நல்ல விஷயத்துக்காக ஏசப்பாக்கு நாங்க நன்றி செலுத்தி ஏசப்பாக்கு கொடுக்கற நேரம் அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆண்டவர் ஏசப்பா ஆசீர்வதிச்சது போல நம்மட வாழ்க்கையும் ஏசப்பா ஆசீர்வதிப்பாரு. இந்த விஷயத்த நாம சின்ன வயசுல இருந்து செய்ய பழகணும். அப்படின்னா வாங்க குட்டீஸ், ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்தி ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஏசப்பா, இன்னைக்கு ஜெபிக்க தந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துறேன். இன்னைக்கு இருக்கிற எல்லா தம்பி தங்கச்சியோட உள்ளத்துல இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களுக்கும் அவங்க நன்றி செலுத்தி அந்த விஷயத்த உங்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டு அதன் மூலமா அவங்களை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த பழக்கத்தை அவங்களோட வாழ்நாள் முழுவதும் அவங்க பின்பற்றுவதற்கு அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஆமென். முதலாவது கேள்வி, ஜனங்கள் சாப்பிடுவதற்கு அப்பம் எங்கே எடுக்க முடியும் என்று இயேசுவானவர் யாரிடம் கேட்டார்? பிலிப்புவிடம், அந்திரேயாயிடம், யோவானிடம், பேதுருவிடம்? சரியான பதில், பிலிப்புவிடம். இரண்டாவது கேள்வி, அவ்விடம் கூடிய ஜனங்களில் ஆண்கள் எத்தனை பேர் இருந்தனர்? 10,000, 3,000, 4,000, 5,000? சரியான பதில்,
ஐயாயிரம். மூன்றாவது கேள்வி, இயேசுவானவர் பிலிப்பிடம் அப்பம் எடுப்பதற்கான இடமுள்ளதா என்று கேட்டதற்கான காரணம் என்ன? மற்ற சீஷர்களுக்கு களைப்பு ஏற்பட்டதால், பிலிப்பை பரிசோதிப்பதற்காக, இயேசுவானவருக்கு பசி என்பதால், பிலிப்பு அவ்வூரை சேர்ந்தவர் என்பதால். சரியான பதில், பிலிப்பை பரிசோதிப்பதற்காக. நான்காவது கேள்வி, அந்திரேயா கூறியது போல் சிறுவனிடம் இருந்தது என்ன? நான்கு அப்பங்கள் ஐந்து மீன்கள், ரெண்டு அப்பங்கள் ஐந்து மீன்கள், ஐந்து அப்பங்கள் இரண்டு மீன்கள், மூன்று அப்பங்கள் மூன்று மீன்கள். சரியான பதில், ஐந்து அப்பங்கள் இரண்டு மீன்கள். ஐந்தாவது கேள்வி, இயேசுவானவர் அப்பங்களை எடுத்து ஜனங்களுக்கு பிட்டு கொடுப்பதற்கு முன் என்ன செய்தார்? அப்பம் கிடைத்த விதத்தை விவரித்து கூறினார், தேவனுக்கு நன்றி கூறினார், இயேசுவானவர் சிறு துண்டொன்று சாப்பிட்டார், சீஷர்களுக்கு கொடுத்தார். சரியான பதில், தேவனுக்கு நன்றி கூறினார். ஆறாவது கேள்வி, மிகுதியான அப்பத்துண்டுகளை சேர்க்கும்படி இயேசுவானவர் யாரிடம் கூறினார்? பெண்களிடம், சிறுவர்களிடம், சீஷர்களிடம், ஆண்களிடம்? சரியான பதில், சீஷர்களிடம். ஏழாவது கேள்வி, மிகுதியான அப்பத்துண்டுகள் எத்தனை கூடைகளுக்கு சேர்க்கப்பட்டது? 12 கூடைகள், 20 கூடைகள், 10 கூடைகள், 15 கூடைகள். சரியான பதில், 12 கூடைகள். எட்டாவது கேள்வி, இன்றைய பாடத்தில் கற்றுக்கொண்டது போல் எங்களிடம் உள்ளதை குறித்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பெருமைப்பட வேண்டும், கவலைப்பட வேண்டும், நன்றி கூறி தேவனிடம் ஒப்புக்கொடுக்க வேண்டும், பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும்? சரியான பதில், நன்றி கூறி தேவனிடம் ஒப்புக்கொடுக்க வேண்டும். ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு வேலை செய்ய போறோம். அது என்னன்னா, நாங்க வழமையா சாப்பிடுற சாண்ட்விச் இருக்கு தானே, அதை நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணிக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் எடுத்திருக்க பொருள், வெங்காயம் ஒன்று, தக்காளி மற்றும் கேரட், பிறகு மிளகு. இப்போ நாங்கள் வாங்க டெக்கரேட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதோ உள்ளது நான் அவ்வாறு வெட்டி எடுத்துக்கொண்ட மரக்கறிகள். இப்படி தக்காளியை வெட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் கேரட்டையும் இப்படியே வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு விரும்பியவாறு எப்படினாலும் நீங்கள் அழகா வெட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப வாங்க நாங்க அதை எப்படி டெக்கரேட் செய்யறோம்னு பார்க்கலாம்.
இதோ உள்ளது குட்டீஸ் நான் அவ்வாறு டெக்கரேட் செய்து கொண்ட எனது காலை நிறை போசன உணவு. இப்போ இந்த சாண்ட்விச்சுக்குள்ள உங்களுக்கு எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். பட்டர், செமன் அப்படி எதுனாலும் நல்லது. இது ஒரு நிறை போசன உணவாக இருக்கும். இப்போ இன்னைக்கு பாடத்தில் நாங்கள் கற்றுக்கொண்டோம் தானே, ஏசப்பா சொன்னார் ஒரு துணிக்கு சாப்பாடுனாலும் வீணாக்க கூடாதுன்னு. அப்ப நீங்க உங்களால சாப்பிடக்கூடிய ஏதாவது ஒரு பொருட்கள் எடுத்து இப்படி டெக்கரேட் செய்து ஒரு துருக்கை கூட வீணாக்காம சாப்பிடணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மற்ற நாட்கள் போல இந்த ஹேண்ட்பேக்கை அழகாக செய்து இங்கே இருக்கும் நம்பருக்கு உங்களுடைய அழகான போட்டோ ஒன்று வாட்ஸ்அப் பண்ணுங்க. மறக்காமல் வியாழக்கிழமை காலையில 10 மணிக்கு முன்பதாக அனுப்பி வையுங்கள். சரியா பதிலச்சிங்களா? இன்னைக்கு எத்தனை பேர் இன்றைய பாடத்தையும் பாட்டினையும் அவதான செலுத்திருப்பீங்கன்னு உங்களுக்கு விளங்கியிருக்கும். அடுத்த வாரமும் ஒரு அழகான கதையுடன் உங்களை சந்திக்க நாங்க வரோம். அதுவரையும் கருத்து தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பாய். Yes, sir.